வெல்கம் டு மே ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சுண்டக்காய் பச்சடி. சுண்டக்காய் துவையல் அது சொல்லுவாங்க. சுண்டக்காய் வாங்கி நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எதாவது நல்லா இல்லைன்னா எடுத்து போட்டுடுங்க. இந்த மாதிரி இந்த சுண்டக்காயை இந்த மாதிரி ஒரு கனமான கவர் அதில் போட்டு லேசாக கட்டி நசுக்கணும். அதுக்கப்புறம் தான் கழுவணுங்க. அப்போ கழுவும் போது நல்ல விதைகளெல்லாம் நின்றுடும், கொஞ்சம் கசக்கிற விதையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. அதனால் நசுக்கிட்டு தாங்க இதை கழுவணும். இப்படி கவரில் போட்டுட்டு கவரை வந்து இந்த கையால் பிடிச்சிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இப்படியே காட்டுறேன். சும்மா லேசாக அங்கங்கே ஒரு நசு அப்படி நசுக்கி அதுக்கப்புறம் இதுக்கு வறுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு தூள் பெருங்காயம், 1/3 காஞ்ச மிளகாய். மிளகு காரம் இருக்கனால பார்த்து போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இன்றைக்கி இதுதான் இருக்குதுன்னு வச்சுருக்கேன். நம்ம வீட்டு அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதெல்லாம் எடுத்துக்கணுங்க. இது நீங்கள் சொன்னாதாங்க தெரியும் சுண்டக்காயில் செஞ்ச துவையல்னு. இதை பச்சடின்னு சொல்லுவாங்க. சாதத்தில் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது. ஃபஸ்ட்டு வானல் வச்சு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றி லேஸ் கோல்டன் ப்ரௌனாக, அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த சுண்டக்காயை வானலை லேசாக வதக்கணும். அது வதக்கும்போது 1 தக்காளி, இந்த அளவு சுண்டக்காய்க்கு 1 தக்காளி, இதையும் வதக்கி உப்பு புளி வச்சு எல்லாம் வதக்கி ஆஃப் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் குற குறன்னு கெட்டியாக அரைச்சி எடுக்க வேண்டியதாங்க. வானல் எண்ணெய் வச்சுட்டு வறுத்து எடுத்துட்டு நான் காட்டுறேன். பருப்பு இதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த எண்ணெயில் இந்த சுண்டக்காய் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா கலர் மாறிடுங்க அது லைட்டாக. எப்பயுமே எந்த ஒரு துவையலுக்கு நீங்கள் வறுத்தாலும் ஒரு மிளகாய் எக்ஸ்ட்ராவே வச்சு வறுத்துக்கோங்க. ஆனால் அரைக்கும் போது ஒரு மிளகாயை நிறுத்திட்டு இது வரைக்கும் அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இது தேவைப்பட்டால் அதை வச்சுக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப நல்ல டிப்பாக இருக்கும். எங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த சுண்டக்காய் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு லேசாக வதங்கினோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேயே உப்பு போட்டுடுங்க, புளியை போட்டு வச்சுடுங்க. இதுக்கு தேங்காயே தேவையில்லைங்க, தேங்காயெல்லாம் வைக்க வேணாங்க. இது ஆறினோடனே அரைக்க வேண்டியது தான். முதல்ல இதை வந்து கரகரப்பாக போட்டுக்கோங்க மிக்சியில். அதுக்கப்புறம் இந்த வதக்கி ஆற வச்சது இது எல்லாத்தையும் போட்டு அரைச்செடுக்க வேண்டியது தான். உப்பும் புளியும் போட்டிருக்கேங்க. புளி வேணான்னா கூட விட்டுடலாங்க. தக்காளி புளி இப்போ போதும்னு நினைக்கிறவங்க விட்டுடலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு அரைச்சிட்டு நான் காட்டுறேன். சூப்பரான சுண்டக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் சுண்டக்காய் இருக்கிறதே தெரியாதுங்க. நீங்கள் சொன்னால் தான் தெரியும் வீட்டில் கூட. ஒரு தடவை அவசியம் ட்ரை பண்ணுங்கள். இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். சூடான சாதத்தில் உருகின நெய் போட்டு பிசைஞ்சு இதை போட்டு பிசைஞ்சிக்கணுங்க. நெய்யை வந்து எப்பயும் உருக்கி தாங்க சாப்பிட்ணும், அதுதான் உடம்புக்கு நல்லது. நெய் வந்து குளிர்காலத்தில் சூட்டையும் வெயில் காலத்தில் குளிர்ச்சியும் கொடுக்குங்க. அதனால் நெய்யெல்லாம் நம்ம டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்றதுல எந்த தப்பும் இல்லைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.